கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 11. கர்த்தருடைய கரம் அவளோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவருடைய வழிகாட்டுதலையும் தேவ பலத்தையும் உணர்த்துவதுமாயிருக்கிறது. கிறிஸ்துவ ஊழியத்தின் தெய்வ அங்கீகாரம் எல்லா காரியங்களிலேயும் வெற்றி தரக்கூடிய இரகசியமும் இதிலே அடங்கியிருக்கிறது. சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தேவனுடைய கரமாக இருக்கிறான். நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக தேவனுடைய சித்தத்தை செய்வதில் தேவனுக்கு உபயோகமாகவும் எல்லா மாந்தருக்கும் உதவியாகவும் இருக்க வேண்டுமானால் உத்வேகத்துடன் அவரது வழிநடத்துதலை தேட வேண்டும். தேவ குரலை வேதாமுகத்தின் மூலமாக கேட்டு சத்திய ஆவியினால் பலம் பெற்று தேவ கரத்தால் நடத்தப்படுகின்ற உணர்வை அடைய வேண்டும். திரளான எண்ணிக்கையில் பெருத்த பலத்தை வைத்து நாம் வெற்றி தோல்வியை நிச்சயிக்க முடியாது. அதற்கு விதிவிலக்காக தேவ நோக்கத்தால் குறைவிலும் நிறைவும் காண முடியும். நம்முடைய உழைப்பிற்கான கனியின் பலனை தருவது தேவன். நாம் தேவ காரியமாக தேவ சார்பாக நடக்க முனையும் போது தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுத்தருகிறார். நடைமுறையில் நலமானவை யாவும் செய்ய தம் கரத்தால் நம் கரம் பிடித்து நடத்துகிறார் என்பதே. ஆமேன்.